தமிழ் சினிமாவுடைய பிரபலமான இயக்குனரான ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்களால ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அவரு எதனால இப்படி ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு, அவருக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய மாசான நடிகர் தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள். இவருடைய அற்புதமான நடிப்பால இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலகம் முழுக்க கோடான கோடி ரசிகர்கள் இவருக்காக இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா நம்ம தளபதி விஜய் அவர்களால பல சினிமா பிரபலங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இடத்தை அடைஞ்சிருக்காங்க. ஆனா இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில நம்ம தளபதி விஜய் அவர்களால தமிழ் சினிமாவுடைய பிரபலமான இயக்குனரான ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கதா இப்போ ஒரு பரபரப்பான செய்தி ஒன்று வெளியாகிருக்கு. அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்துல முருகதாஸ் அவர்கள் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்காக ரொம்பவே ஒரு மாசான கதை ஒன்று ரெடி பண்ணிருக்காராம். அந்த கதையை நம்ம தளபதி விஜய் அவர்கள் கிட்ட சொல்லும் போது அவர் அந்த கதையை கேட்டுட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காராம். அதனால முருகதாஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும் உள்ளாயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கதையில நம்ம தளபதி விஜய் அவர்களை தவிர தமிழ் சினிமாவில வேற எந்த ஒரு நடிகரையுமே நடிக்க வைக்கிறதுல முருகதாஸ் அவர்களுக்கு விருப்பம் இல்லையா. அதனால முருகதாஸ் அவர்கள் அந்த கதையை வச்சுட்டு தெலுங்கு சினிமா சைட்ல போய் ட்ரை பண்ணிருக்காராம். ஆனா முருகதாஸ் அவர்கள் இயக்கத்துல கடைசியா வெளியான படங்களான தர்பார், சர்க்கார், ஸ்பைடர் போன்ற எல்லா படங்களுமே தோல்வி அடைஞ்சிருக்கிறதுனால இப்போ முருகதாஸ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க எல்லாருமே யோசிக்கிறாங்களாம். மேலும் டைரக்டர் முருகதாஸ் அவர்கள் மலை போல நம்பியிருந்தது நம்ம தளபதி விஜய் அவர்களை மட்டும்தானா? ஆனா அவரே இந்த கதையை வேணான்னு சொன்னதுனால இப்போ தொடர்ந்து எல்லாருமே இந்த கதையை ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களாம். இதனால இப்போ முருகதாஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கதாகவும், அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்களால டைரக்டர் முருகதாஸ் அவர்களுடைய சினிமா வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமா வட்டாரங்களை சேர்ந்த பல முக்கியமான பிரபலங்கள் சொல்லிட்டு இருக்காங்களாம். சோ இதனால இப்போ முருகதாஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மனவேதனைக்கு உள்ளாயிருக்கதா பல அதிர்ச்சியான செய்திகள் இப்போ வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு காலத்துல நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு மாபெரும் வெற்றி படங்களை கொடுத்த டைரக்டர் முருகதாஸ் அவர்களுக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் இந்த மாதிரியா பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி பல கேள்விகளையும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் நம்ம தளபதி விஜய் அவர்களால டைரக்டர் முருகதாஸ் அவர்கள் இப்படி ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கதா வெளியாகி இருக்க இந்த ஒரு செய்தியை பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.